சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் போன வருஷம் வெளியான சுக்கி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தன்னுடைய ஸ்கூல் ரீயூனியனுக்காக தான் புருஷன் பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஓடி போகிற ஒரு குடும்ப தலைவி ஆனால் இதுக்கப்புறம் எதிர்பாராமல் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த கதை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இவங்க தான் நம்ம ஹீரோயின் சுக்கி இவங்க ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் சிலது இருக்குது அதையெல்லாம் பார்த்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அசைப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் அவங்க வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இப்போது இவங்க ஒரு குடும்ப தலைவி இருந்தாலும் சந்தோஷமாக தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க இருக்காங்க வேலைக்கு போகிற ஒரு கணவர் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு இருக்காங்க பொண்ணை இவங்க என்ன தான் கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கிட்டாலும் அவங்க பெருசாக அவங்கள கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி கணவர் மேலேயும் இவங்க ரொம்ப அக்கறையாக இருக்காங்க ஆனால் அவருமே வேலை வேலைன்னு தான் பிஸியாக இருக்கார் ஒரு முறை ஹீரோயின் கடை வீதியில் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் பார்க்குறாங்க இவங்க காலேஜ் படித்த டைம்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ இதை போடணுன்னா கூட கணவரோட அனுமதி வாங்க வேண்டியிருக்கேன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க இவங்க வீட்டில் இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு பக்கத்தில் இருந்து ரூமுக்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க இந்த ரூமுக்குள்ளே இவங்க கணவருடைய வயசான தாத்தா இருக்கார் அவர் பெட்லேயே பாத்ரூம் போயிட்டார் இவங்க அவரை எழுப்புகிறாங்க ஆனால் அந்த தாத்தாவுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது நீ பார்க்க வேணாமா என் பேரன் சாயந்தரம் வந்துடுவான்னு சொல்கிறாரு பரவாயில்ல தாத்தா நான் மட்டும் யார் உங்கள் பேத்தி தானேன்னு சொல்கிறாங்க ஹீரோயினை நினச்சி இந்த தாத்தா புரிச்சு போகிறாரு இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம ஹீரோயினோட டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரீயூனியன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இவங்களுக்கும் போய் கலந்துக்கணும்னு சந்தோஷமாக இருக்குது ஆனால் கேட்டால் புருஷன் ஒத்துக்க மாட்டாருன்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது ஹீரோயின் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி கிட்டே கோல் தான் வேலை இப்போ கூட இங்கே வந்து வலை வலைன்னு வேற ஒருத்தங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்து வீட்டில் நீ வந்துருன்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு இந்த ஆன்ட்டியை பெருசாக பிடிக்காது இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோவோட தாத்தா கிட்ட இந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கும் கலந்துகணுன்னு ஆசை ஆனால் அவங்க பேரந்தான் விட மாட்டாருன்னு சொல்கிறாங்க அவன் கிடக்கிறான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேமா நீ போய் கலந்துக்கோன்னு சொல்லி இவர் சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ சாயந்தரம் பக்கத்து விட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அங்கே இருக்க இந்த ஏரியா லேடிஸ் எல்லாம் இந்த வீட்டு ஓனருடைய பொண்ணு யாரையும் லவ் பண்ணுறாலாம் கூடி சீக்கிரம் வீட்டை விட்டு ஓட போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு உனக்கு தெரியுமான்னு இவங்ககிட்ட போட்டு கொடுக்குறாங்க ஹீரோயினும் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வம்புன்னு அப்படியான்னு தெரியாத மாதிரியே மேட்ச் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து இன்னொரு லேடி இந்த வீட்டு பொண்ணு ஓடி போக போகிறதா நீ சொன்னதாக எல்லாரும் பேசிக்கிறாங்களே உண்மையான ஹீரோயின் கிட்டே வந்து கேட்குறாங்க இதனடா வம்பா போச்சுன்னு இவங்களும் திருத்திருந்து முழிக்கிறாங்க நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலைன்றாங்க ஆனால் அதுக்குள்ளே அன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராரு என்ன இது பக்கத்து வீட்டு பொண்ணை பற்றி நீ ஏரியாக்குள்ளே தப்பு தப்பாக நியூஸ் பரப்பி விடுறியாமே என்கிட்ட எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உனக்கு வேறு வேலை இல்லையா லேடிஸ் கூட இப்படி தான் புறணி பேசுவேன் திட்டுறாரு இவங்களும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இவங்க பேச்சை கூட புருஷன் தயாராக இல்லை கண்டுக்காமல் போயிடுறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் வராங்க மறக்காம கெட் டுகெதருக்கு நீ வந்தே ஆகணும் மிஸ் பண்ணிடாதேன்னு சொல்கிறாங்க இவங்களும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மறுநாள் கார் ஷெட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு பழைய பைக் இருக்குது லவ் பண்ண டைமில் இவங்களும் ஹஸ்பண்டும் இந்த பைக்கில் தான் நிறைய ஊர் சுற்றி இருப்பாங்க இவங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம பழைய பைக் அப்படியே இருக்கே அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணலாமே நாம் அப்பப்போ யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு கேட்குறாங்க ஆனால் இவர் வேலை டென்ஷனில் இருக்காரு இதுதான் முக்கியமாக வையின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுறாரு இவங்க பொண்ணுடைய ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் காம்படிஷன் அங்கே தான் அவங்க வந்திருக்காங்க ஹீரோயின் பொண்ணு தான் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்குறாங்க ஆனால் இவங்க இங்கிருந்து சூப்பர்னு சொல்லி விசில் அடித்து சத்தம் போட இதை பார்த்து இந்த பொண்ணுக்கு எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் அவமானமாக இருக்குது வெளியே வந்த உடனே ஏமா டீசெண்டாக இருக்க மாட்டியா சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்படி தான் என் மானத்தை வாங்குவேன்னு கத்துறாங்க இவங்களுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது இப்போ ஹீரோ வேலை சம்மந்தமாக ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாரு எல்லோருடைய ஃபேமிலிஸுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ அங்கே இருக்க சில ஜென்ட்ஸுங்கெல்லாம் நம்ம வீட்டு லேடிஸெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் இல்லைனா நம்ம தலைமையில ஏறி ஆடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வேற இவர் மனசில் நல்லா பதிஞ்சிருது அப்போ பேக் ஸ்டேஜில் ஹீரோயின் பொண்ணுங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது கூட கணவர்களை எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி இருக்கக்கூடாதுன்னு யதார்த்தமாக ஒரு லேடி கிட்டே பேசுகிறாங்க ஆனால் இதை கேட்ட லேடி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு இது சம்மந்தமாக தான் நான் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக மேடைக்கு வராங்க ஹீரோயின் சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க அதனால் இப்போ நான் ஆசைப்பட்டதை செய்ய போகிறேன் நீங்கள் இங்கே வாங்கன்னு தன்னுடைய கணவரை கூப்பிட்றாங்க இந்த லேடியோடைய கணவர் வேறு இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டு அவர் யதார்த்தமாக மேடைக்கு வர எனக்கு சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் என் கணவரை ஒரே வாட்டி தூக்கி வீசுகிறேன்னு மேடையில் தூக்கி ஸ்மேக் போட்டுடுறாங்க இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க சுற்றி இருந்து எல்லாருமே பயந்துடுறாங்க ஹீரோ கடுப்பாயிடுறாரு இதெல்லாம் வா தானே இப்படி தான் லேடிஸை எல்லாம் தப்பான ஐடியா கொடுத்து ட்ரிகர் பண்ணுறியா சீஃப் கெஸ்ட்டுக்கு மட்டும் எதாவது ஆயிருந்துச்சு யார் பதில் சொல்கிறதுன்னு எல்லாரும் முன்னாடியும் கண்ணா பின்னான்னு மனைவியை திட்டி விட்டுறாரு இவங்க தான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல வராங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல இந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோவுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் போகுது அவர் இறந்தும் போயிடுறாரு ஹீரோயினுக்கு ஆறுதலாக வீட்டில் இருந்த ஒரே ஆள் இவர் தான் இவங்க வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நமக்கு அப்பா மாதிரி இருந்தாரே இவரும் போயிட்டாருன்னு இவங்க கணவரோட இவங்க தான் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க இறந்து போன அந்த தாத்தா ஹீரோயின் கெட்டு உகதருக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கூட புக் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த டிக்கெட்டு போஸ்ட்டில் இவருக்கு வருது தாத்தா ஃபோட்டோவை பார்த்து இவங்க நெகிழ்ந்து போகிறாங்க இப்போது அந்த ரீயூனியனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு த புருஷங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் இவர் தாத்தா இறந்துன்னு ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஊர் சுத்த போறியா அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்கிறாரு இது ஏற்கனவே நான் முடிவு பண்ணது ப்ளீஸ் இது கூட எனக்கு பர்மிஷன் இல்லையான்னு இவங்க கேட்குறாங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டே ஆகிடுது இனி புருஷனை எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இவங்களாம் ட்ரெயின் பிடிச்சி டெல்லி கிளம்புறாங்க இதுதான் ஹீரோயினுடைய சொந்த ஊரும் கூட இங்கே வந்து இறங்கின உடனே தன்னுடைய கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றுறாங்க மாடனாக இருக்க மாதிரி ரெடி ஆகிக்கிறாங்க அந்த நேரம் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவுக்கு சமையல் தெரியாததால் ஹோட்டலில் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆனால் இவர் பொண்ணுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அம்மா சமையலை மிஸ் பண்ணுறேன்னு ஒரே நாள்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி ஒருத்தங்க உங்கள் ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டால்ல எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் பட்னியாக இருப்பீங்களேன்னு சாப்பாடு கொண்டு வந்தேன் இந்த அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே டெல்லியில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட காரில் போய்கிட்டுருக்க அங்கே ஒரு கல்யாண ஊர்வலத்தில் சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்த்த உடனே சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க சில வருஷத்துக்கு முன்னே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் நம்ம ஹீரோயின் இது மாதிரி தான் ஒரு கல்யாண ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடுவாங்க அதே ஊர்வலத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஆடுவார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் நல்லா ஆடுறான்னு ஒரு போட்டி மாறி மாறி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க தான் இவங்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்க தான் அதுக்கப்புறமா கான்வெகேஷன் நடக்கும் கரெக்டாக அன்னைக்கு தான் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவருடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க இவர் உடனே ஊருக்கு வந்து இறுதி சடங்கு வேலையெல்லாம் செய்கிறாரு ஆனால் இவரை தேடி ஹீரோயின் நேராக இவரோட ஊருக்கே வந்துடுறாங்க நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி இவரை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்ததான் ஹீரோயின் தன்னுடைய கிட்ட ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவர் லவ் மேரேஜுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கார் இதனால் நம்ம தனியாகவே வாழ்ந்துக்கலான்னு சொல்லி ஹீரோவோட வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவோட காண்டாக்டே மொத்தமாக கட் ஆகிருக்கும் இதை எல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க இப்போ ப்ரெசென்ட்டில் இவங்க கெட் டுகெதருக்கு ரெடி ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் போகிறாங்க அங்கே வந்திருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இன்னமும் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்காளேன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் கூட ஸ்கூலில் படித்த ஒருத்தர் இப்போவும் பக்கத்தில் பொண்டாட்டி இருந்தும் இவங்கள சைட் அடிச்சிகிட்டு இருக்காரு இன்னும் சில பேர் ஆமாம் ஸ்கூலில் நீ ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பியே கண்டிப்பாக நீ இப்போ ஏதாவது பிஸ்னஸ் தான் பண்ணணும் கரெக்டானு கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் இல்லை நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நீ ஹவுஸ் ஒய்ஃபான்னு இவங்க முகமே அதிர்ச்சியில் மாறிடுது ஆனால் இவங்க அதை சகஜமாக எடுத்துக்கிட்ட மாதிரி சமாளிச்சிடுறாங்க இப்போ கட் பண்ணி வீட்டில் காமிக்கிறாங்க ஹீரோவுடைய பொண்ணு வெளியே கடைக்கு இருக்கா இவரும் இந்நேரத்தில் எங்கே போகிறான்னு கேட்க என்னுடைய பர்ஸ்னல் விஷயம்பான்னு சொல்கிறான் நான் உன்னோடைய அப்பன் எனக்கு தெரியாமல் என்ன பர்ஸ்னலு வா நானும் கடைக்கு வரேன்னு சொல்லி கூட வராரு பொண்ணு நாப்கின் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க இவர் ஒரு மாதிரி சங்கட்டப்பட்டு திரு திருநு முழிக்கிறாரு அதுக்கப்புறமா காசும் கொடுக்குறாரு இப்போ டெல்லியில் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் க்ரஷ்ஷின்னு ஒருத்தன் இருப்பானே அவன் இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு இவங்க எல்லாருமே ஆவலாக இருக்காங்க ஆனால் அங்கே ஒருத்தர் வழுக்கத்தலையோடு தலையோடு நிற்கிறாரு இவர் தான் அந்த ஸ்கூல் க்ரஷ்ஷின்னு தெரிய வருது என்ன இவன் இப்படி ஆயிட்டான் இவனுக்காகவா ஸ்கூலில் நம்ம சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டோன்னு இவங்களே கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க அதே மாதிரியே ஸ்கூலில் விக்ரம்னு ஒரு பையன் இருப்பான் அப்போ அவன் கண்ணாடி இருப்பான் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க இந்த விக்ரமுக்கு அப்பையிலேருந்தே நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் ஆனால் இப்போ அந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டான் ஸ்கூலில் நம்ம பின்னாடி சுற்றின விக்ரம் இது ஆள் இப்படி மாறிட்டானேன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதை பற்றி பெருசாக பில்டப் பண்ணுறாங்க இப்போ ஹீரோயின் நேராக வந்து விக்ரமுக்கு கை கொடுக்குறாங்க இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போ செகண்ட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம் இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி விக்ரம் கையை பிடிச்சி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன் ஸ்கூலில் அவனை கண்டுக்கவே மாட்டேன் இப்போ ஆள் செம்மையாக ஆகிட்டான் இல்லைன்னு சொல்லி கலாயிக்கிறாங்க ஹீரோயினும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வைக்கப்படுறாங்க நாளைக்கு நான் ஊரு கிளம்பி ஆகணும்னு சொல்கிறாங்க இப்போ மறுநாள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி புருஷனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் இவர் சீக்கிரமாக வா நீ இல்லாமல் வீடு வீடு மாதிரியே இல்லை ஒரு வேலையுமே நடக்கலைன்னு சொல்கிறாரு ஆனால் இதில் ஹீரோயின் கடுப்பாகிறாங்க ரெண்டு நாள் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் இங்கே என்னுடைய ரீயூனியன்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா இப்போ கூட உங்கள் வேலை நடக்கலை வீடு வீடாக இல்லைன்னு உங்கள் சுயநலத்தை பற்றி மட்டும்தானே பேசுகிறீங்க எனக்குன்னு பர்ஸ்னலாக ஒரு ஹாப்பி எல்லாம் இருக்காதா நான் இன்னும் ஒரு வாரம் இங்கேயே தங்கி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் வருவேன்னு சொல்கிறாங்க இதில் ஹீரோ கடுப்பாயிட்றாரு நீ மட்டும் அங்கே ஒரு வாரம் தங்குன அதுக்கப்புறம் வீட்டுக்கே வர வேண்டாம் ஒய்ஃப் சொல்லி கட் பண்ணிடுறாரு இப்போ சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த பொண்ணு எங்கப்பா அம்மா இன்றைக்கி வந்துடுவாங்கன்னு சொன்னாங்களே வரலையான்னு கேட்குறாங்க இவரும் அம்மாவெல்லாம் ஒன்றும் கிடையாது இனி நீயும் நானும் மட்டுந்தான் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதுன்னு கோவமாக வெளியே போயிடுறாரு இதனால் பொண்ணு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி போன வேலையை முடிச்சுட்டு உடனே வரமாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது அந்த நேரம் இருந்த ஒரு குதிரை கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு குதிரை பண்ண உடனே ஹீரோயின் இருக்க கடுப்பில் அந்த குதிரையை அடக்கலான்னு சொல்லி கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் அது இவங்களையும் தள்ளி விடுது இருந்தாலும் ஒரு வழியாக குதிரை மேலே ஏறி உக்காடுறாங்க ஆனால் அது இவங்களை கீழே தள்ளி மிதிக்க பார்க்குது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு விக்ரம் வந்து இவங்களை காப்பாற்றுறாரு இது இவருடைய குதிரை பொண்ணை தான் என்னாச்சு உனக்கு குதிரை மிதிச்சிருந்தா செத்தே போயிருப்ப ஜாக்கிரதை இருக்க மாட்டேன்னு கேட்குறாரு ஆனால் இவங்க எதுவுமே பேசாமல் கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க டெல்லியில் இருக்க இவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு வராங்க ஆனால் அவங்கள சந்திக்க இவங்களுக்கு தைரியமே வரல வெளியே ஒளிஞ்சு நின்று ஜன்னல் வெளியே அவங்கள கவனிக்கிறாங்க அங்கேயே உக்காந்து கொஞ்சம் நேரம் அழுதுகிட்ருக்காங்க இங்கே ஹீரோ வீட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டி அன்றைக்கி நைட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாள் வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லையாமே சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லையான்னு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நக்கல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு போகிறாங்க இப்போ இந்த ஆண்டி போட்டு கொடுத்ததால அக்கம் பக்கத்தில் இருக்க இன்னும் சில ஆண்டிங்கெல்லாம் வராங்க நான் உங்களுக்கு குழம்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்படியே இவர் வீட்டில் நிறைய சாப்பாடு சேர்ந்துருது ஆனால் நம்ம மானம் போகுதுன்னு சொல்லி இவர் பல்ல இருக்காரு இப்போ மறுநாள் ஸ்கூலில் பொண்ணு வேறு சண்டை போட்டாங்கன்னு பிரின்சிபல் வர சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணை கண்டித்து வைங்க இல்லைன்னா டிசி கொடுத்துருன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புகிறாங்க இப்போ போகிற வழியில் இவர் என்னாச்சு உனக்கு நீயும் உங்கள் அம்மா மாதிரியும் சொல் பேச்சை கேட்க மாட்டியா இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு கேட்குறாரு இதில் பொண்ணு கடுப்பாயிடுறங்க அம்மாவை எதுக்கு இதுக்குள்ளே இழுக்கிறீங்க என் படிப்பை பற்றி நான் என்ன கிளாஸ் படிக்கிறானாவது உங்களுக்கு ஒழுங்காக தெரியுமா என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை எப்போ பாரு வேலை வேலை தான் உங்களுக்கு முக்கியம்னு சத்தம் போடுறாங்க ஆனால் இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு பயங்கரமாக அந்த ஒரு வாரத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வழியில் ஒரு ஹைவே பாத்ரூமில் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் எங்கள் பொண்ணு ஐ ஹேட் யூ மம்மின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிக்கிறாங்க இனியும் நான் போகலனா சரியாக இருக்காதுன்றாங்க ஆனால் இவங்க ஃப்ரெண்டோ நீ என்ன உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோன்னு இருக்கியா எங்கள் எல்லாேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வையே நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இங்கேயே மடக்கிடுறாங்க இந்த கேப்பில் ஹீரோ ஒரு வேலைக்காரங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவங்க என்ன தான் பொண்ணுக்கு சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அம்மா எடுத்துக்கிற அந்த அக்கறை கேரிங் யார்கிட்டையுமே இல்லைன்றதை இந்த பொண்ணு இப்போ தான் ஃபீல் பண்ணுறா அதே மாதிரி ஹீரோ ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு காதல் ஜோடியை பார்க்குறாரு இவரும் மனைவியும் லவ் பண்ண டைமில் ஒன்றா சுற்றுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு இத்தனை வருஷத்தில் மனைவியை மொத வாட்டியாக இப்போ தான் இவர் மிஸ் பண்ணுறாரு இங்கே டெல்லியில் அந்த குதிரை பண்ணையில் அடங்காத அந்த குதிரையை ஹீரோயின் அடக்கி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு வழியும் அதை கண்ட்ரோல் பண்ணி அது மேலே ஏறி சவாரியும் செய்கிறாங்க இதை கவனித்து அவங்க ஃப்ரெண்டு விக்ரம் ஸ்கூலில் இருந்த அதே தைரியம் இன்னும் கொஞ்சம் கூட உங்ககிட்ட குறையில நான் ஒரு ஹார்ஸ் ரேஸ் ஒன்று நடத்திகிட்டு இருக்கேன் பெசமாக நீ கூட அதில் கலந்துக்கலாமேன்னு கேட்குறாரு இவங்களும் சரின்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்கூலில் ஹீரோயினுடைய பொண்ணு தான் ஃப்ரெண்டுக்கிட்டே எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு ஒரு வேலையும் ஓடல எனக்கு சமையல் பண்ணி தரதுக்கு என்னுடைய சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு என்னை பார்த்துக்க ஆளே இல்லை எங்கள் அம்மா ஒரு செல்ஃபிஷ் அவங்களுக்கு அவங்கள பற்றி மட்டும்தான் கவலைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு உங்கள் அம்மா உன்னுடைய வேலையை செய்யலைன்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற கேட்குறதுக்கே வேடிக்கையாக இல்லை அவங்க இத்தனை வருஷமாக உனக்காக தான் வாழ்ந்துருக்காங்க ஏதோ கொஞ்ச நாள் தனக்காக வாழணும்னு நினச்சிருக்காங்க அதே நீ செல்ஃபிஷ்னு சொல்லுவியா அம்மா இல்லாத எனக்கு தான் அம்மாவோட வேல்யூ தெரியும் நான் உங்கள் அம்மாவுக்கு பொண்ணாக பிறந்திருந்தா அவங்கள தலை மேலே வச்சு கொண்டாடி இருப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த பொண்ணுக்கு அம்மாவோடைய மதிப்பே புரியுது இப்போ இங்கே ஹார்ஸ் ரேஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஹீரோயினை காணோன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தேடிட்டுருக்காங்க அப்போ தான் கவனிக்கிறாங்க அங்கே கண்டஸ்டன்ட் ஏரியாவில் இவங்களும் இருக்காங்க இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நினைக்கிறாங்க இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பத்தில் ஹீரோயின் பின்னாடி வந்தாலும் கடைசியாக வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடறாங்க இப்போ ஃப்ரெண்டு விக்ரம் வந்து உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு ஹீரோயினுடைய அப்பாவை தான் விக்ரம் வர வச்சுருக்காரு அப்பாவும் ஏதோ நான் கோவத்தில் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன் இத்தனை வருஷமாக என்னை பார்க்க வரவே இல்லையம்மா மாப்பிளையும் பேத்தியும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு இங்கே ஹீரோயினோட பொண்ணு ஃபேஸ்புக்கு செக் இருக்காங்க அங்கே ஹீரோயின் மகளுக்கே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இது தெரிஞ்சுமே இந்த பொண்ணு ரொம்ப நாளாக அக்செப்ட் பண்ணாமே வச்சுருப்பாங்க இப்போ அதை அக்செப்ட் பண்ணி அம்மாவுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் என்னுடைய பொண்ணு என்னுடைய கணவர்னு அவங்க ப்ரொஃபைலில் கூட இவங்க ஃபோட்டோவை தான் வச்சுருக்காங்க இதை பார்த்து இந்த பொண்ணு நெகிழ்ந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு அவனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அந்த ஃப்ரெண்டு தான் மனைவி கிட்ட பாரு எப்படி அடிபட்டுருக்குன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான் இதை கவனித்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பொண்டாட்டியை பற்றி கிண்டல் கேலி பண்ணி எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ பொண்டாட்டியை பார்த்த உடனே எப்படி நடிக்கிறான் பாரு அதான் மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் மனைவியோடைய அருமை தெரியும்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோவுக்கு இவரையே குத்தி காட்டுற மாதிரி இருக்குது இதனால் ஃப்ளைட் பிடிச்சி நேராக டெல்லிக்கே வந்து மனைவியை மீட் பண்ணுறாரு உன்னுடைய மதிப்பு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது நீ உனக்கு பிடிச்சபடி உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு ஆனால் இவங்க இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சீக்கிரமே நான் வந்துடுறேன் போங்கன்னு சொல்கிறாங்க இவர் கஷ்டமாக இருந்தாலும் எதுவும் பேசாமல் கிளம்பிடுறாரு இப்போ மறுநாள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே கிளம்பலான்னு ரெடி ஆகுறாங்க ஆனால் இவங்களுக்கு இப்போ புருஷன் பொண்ணோட ஞாபகமாக இருக்குது பேசாமல் நம்ம போகிறது தான் நல்லதுன்னு முடிவு எடுக்கிறாங்க இப்போ அன்றைக்கி ராத்திரி இங்கே ஹீரோ தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சிலது எல்லாம் ஒரு புரோக்கர்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காரு பொண்ணு எதுக்கு இப்போ இதெல்லாம் விற்கிறீங்கன்னு கேட்க காலேஜ் படிக்கிற காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உன் அம்மாவும் பிஸ்னஸ் பண்ணுறதா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நான் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் உன் அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபாகவே வச்சுக்கிட்டேன் அவளுக்குன்னு ஒரு கரியரே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு நானும் உன் அம்மாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ வெளியே ஒரு கல்யாண ஊர்வலம் நடக்கிற சத்தம் கேட்குது ஆடுவோமான்னு சொல்லிவிட்டு அப்பாவும் பொண்ணு வந்து அங்கே ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க அந்த நேரம் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டேன் சாரின்னு இவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க இத்தோட ஒரு ஹாப்பி என்டிங்காக படம் முடியுது இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்